அரசு பள்ளியை சுற்றி அராஜகம் செய்து வந்த ரவுடிகளை தெரிப்பட பாணியில் அலறவிட்டு ஓடவிட்ட உதயநிதி ஸ்டாலின் கண்ணீர் மல்க நன்றி சொன்ன பொதுமக்கள். வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது சேப்பாக்கம் எம்எல்ஏவாக பொறுப்பேற்றதில் இருந்தே பல்வேறு நலத்திட்டங்களையும் கொரோனாவுக்கான மீட்பு பணிகளையும் சேப்பாக்கம் தொகுதி மக்களுக்காக செய்து வருகிறார் உதயநிதி. மேலும் அவர் சந்திக்கும் பாமர மக்களின் குறைகளையும் காது கொடுத்து கேட்டு அதற்கு தீவிரமான நடவடிக்கையும் எடுத்து வருகிறார் உதயநிதி ஸ்டாலின். இதனால் உதயநிதி போல எங்களது தொகுதிகளுக்கும் ஒரு எம்எல்ஏ வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் பலரும் பதிவிட்டு வரும் அளவுக்கு ஒட்டுமொத்த மக்களின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். அந்த வரிசையில் தற்போது திருவல்லிக்கேணி பகுதியில் உள்ள துவக்கப்பள்ளி ஒன்றிற்கு திடீரென விசிட் அடித்துள்ளார் உதயநிதி. அதற்கு காரணம் வெகு நாளாக பூட்டி கிடக்கும் அந்த பள்ளியை சுற்றி சமூக விரோதிகளின் நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்களில் சிலர் உதயநிதியிடம் தெரியப்படுத்தியுள்ளனர். மேலும் அந்த பள்ளிக்கு அருகாமையில் மது குடிப்பது, புகைப்பிடிப்பது, இரவு நேரங்களில் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து சிலர் ரவுடிகளைப் போல நடந்து கொள்வது என பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்துள்ளனர். அதன் காரணமாக அங்கே இருக்கும் சிசிடிவி கேமராக்கள் கூட தாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதை அறிந்துதான் தற்போது அங்கு விரைந்து வந்த உதயநிதி பள்ளியை ஆய்வு செய்வது போல வந்து அங்கே உள்ள சிசிடிவி கேமராவை பழுது பார்க்க உத்தரவிட்டு பள்ளியை சுற்றியும் வலம் வந்துள்ளார். மேலும் இதே போல இனி அடிக்கடி அங்கே வர உள்ளதாகவும் தெரிவித்துள்ள உதயநிதியால் சில தினங்களாக அங்கு ரவுடிகளின் நடமாட்டம் முற்றிலுமாக இல்லை என்று பொதுமக்கள் பலரும் கூறி வருகின்றனர். அதாவது நடிகர் விஜய் நடித்த திரைப்படத்தில்தான் இப்படியெல்லாம் நடக்கும் என்று பார்த்தால் நிஜ வாழ்க்கையிலும் இப்படி நடக்கும் என நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். இதன் காரணமாக அந்த பள்ளியை சுற்றியுள்ள தாய்மார்கள் பலரும் உதயநிதியை கண்கலங்கி பாராட்டியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்க சொல்லுங்க, உதயநிதி ஸ்டாலினின் இந்த செயலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.